இப்போ உங்களுக்கு நான் நாககன்னியா அப்படிங்கிற கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு அம்மா அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு புருஷன் குழந்தை பிறந்தோட எங்கள் புருஷன் இறந்துட்டார். அந்த குழந்தைய வச்சுட்டு அவங்க காட்டில் போய் விறகு வெட்டி வெட்டி வச்சு குழச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு சின்ன அந்த குழந்தைக்கு 6-7 மாதம் தான் ஆகும். ஒரு நாள் பிள்ளைங்க வச்சுக்கிட்டு காட்டில் போகும்போது அங்கே ஒரு பாம்பு கடித்து அந்த அம்மா இறந்து போயிடுவாங்க. அந்த இறந்த குழந்தை அந்த குழந்தை அந்த அம்மா பக்கத்தில் இருந்து அழுதுகிட்டே இருக்கும். அப்போ அந்த காட்டுலேயே ஒரு நாககன்னிகா வருவாள். வந்தவன் இந்த குழந்தைய பார்த்துட்டு, ஐயோ பாவம் அவங்க அம்மா இறந்துட்டாங்க, இறந்தே கூட தெரியாமல் அந்த குழந்தை அம்மா அம்மான்னு அழுதுகிட்டு இருக்குதே அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் தன் தாங்க அவங்களுடைய இருப்பிட நாகங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த லாங்கில் ஒத்து கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போனால் அவங்க அம்மா அவங்க அப்பா அந்த அவங்க எல்லாருமே, ஏன் நீ மனுஷ குழந்தைய தூக்கிட்டு வந்த, மனுஷங்களுக்கு நமக்கும் ஒரு பகை தான், என்றைக்கு தானே மனுஷனால் நமக்கு ஆபத்தோடு தான், அந்த ஆபத்தை பயாளி வந்து நீ வச்சு வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், இல்லை நான் குழந்த மாதிரி அதை நினைக்கிறேன், என்னுடைய குழந்தை நான் வளர்க்க போகிறேன், எனக்கு வந்து அதனால் நீங்கள் யாரை தடைப்படுத்தாங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன வந்து நான் இங்கே என்ன என்ன இருக்கக்கூடாதுனு சொல்லுங்க, நான் தான் என்னுடைய வேற எங்கேயா போய் நான் அந்த குழந்தைய வளர்த்துக்கிறேன்ப்பா. உடனே எங்கள் அப்பாவும் சொல்லுவா, போ நீ மனுஷனை வேற மனுஷ குழந்தைய எவ்வளோ காசு அப்படினா நீ மனுஷன் மனுஷியா போ அப்படின்னு சாப்பிட்ருவார். உடனே அவர் பாரு அப்படியே நிஜமான ஒரு பெண்ணாகிடுவா. பெண்ணானோடனா அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஊரில் ஒரு பிள்ளை பசியில் இடம் ஆழம். உடனே ஒருத்தடியாக சாப்பாடு கேட்டு பார்ப்பான். ஒருத்தரும் சாப்பாடே போட மாட்டாங்க. ஒரே ஒருத்தருந்து வயசானவர் வந்துட்டு இருப்பார். அவர்கிட்ட, ஐயா இந்த குழந்தை ரொம்ப பசியில் அழுது, ஐயா ஏதாவது கொடுங்க ஐயா அப்படின்னா, நீ என்ன நல்லா தானே இருக்கிற, வளர்த்து சாப்பிடக்கூடாதா, பிள்ளையோட கையில் வச்சுருக்கிற, யார் உனக்கு வேலை கொடுப்பா, யார் உனக்கு என்ன தருவா, நீ அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிற. ஐயா நான் அந்த மாதிரி அண்ணாத ஐயா, இந்த குழந்தை பசிக்காக மட்டும் ஏதாவது கொடுத்தா போதும், இல்லை அப்போ ஏதாவது வேலை கொடுங்க நான் செய்கிறேன் அப்படின்னா, சரி வா என் வீட்டில் நீ வேலைலாம் இருக்குவா அப்படின்னு கூட்டிகிட்டு போவார். அங்கே போய் அவன் அவங்ககிட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த தானும் சாப்பிட்டுட்டு அந்த குழந்தையும் சாப்பிட்டு வளர்த்து குழந்தைய வளர்த்துட்டே இருக்கான். குழந்தை ஒரு 10 வயசாக இருக்கக்குள்ள ஒரு நாள் என்ன, அம்மா பள்ளியோட வெளியே வாசல் விளையாடிட்டு வந்து, அம்மா அம்மா எனக்கு அப்பா யாருமா அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் அதான் அவனே அவன் அவனுடைய பேசி மாற்றி, அப்பாலாம் இல்லை அப்பா எங்க அப்பா பற்றி அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு அவன் மனசை அதை மாற்றி விட்டு விளையாடுவான். அப்படியே அவன் 15-16 வயசு பையனை பெரிய பையனாகிடும். ஒரு நாள் தெருவில் விளையாடிட்டு போல பையங்கள்லாம், ஏ அப்பா இல்லை வேண்டாம், ஏ அப்பா இல்லை வேண்டாம், இவனுக்கு அப்பாவே இல்லைடா, நம்மலாம் அப்பாவோட வந்திருக்கோம் இல்லாடா, இவனுக்கு அப்பாவே கிடையாடா, இவங்க அப்பா யாரும் தெரியாத பையனும் எல்லோரும் கிண்டல் கேள்வி பண்ணோன்னு அவனுக்கு ரொம்ப மனசு வேதனையாகவும் ஆத்திரமாக, அந்த அம்மா இன்றைக்கி எனக்கு சொல்லாமல் நான் கட்டாயங்க சொல்லி ஆகணும், நீ சொல்லுங்கம்மா எனக்கு அப்பா யாருமா அப்படிமா. அப்பா இல்லைப்பா நான் சொன்னேன்னா உனக்கு நிறையா நமக்கு பிரச்சனை வரும், உனக்கு நான் நீ கஷ்டப்படுவேன், ஏம்மா நான் எந்த கஷ்டத்தையும் தாழ்வேன், எனக்கு அப்பா யாரும் காட்டுக்க அப்படிமா. அப்போ தான் சொல்லுவாள், உன் காட்டில் உங்கள் அம்மா கூட இறந்தப்பன் இருந்தால் நான் உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தேன், இப்போ நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டப்புறம் நான் அதுக்கு பதில் சொன்னால் என்னுடைய சாபமே நான் நாககன்னியாக மாறிடுவேன். அப்போ உடனே பயப்படும், அம்மாம்மா நான் தப்பாக கட்டிட்டோம்மா, மன்னிச்சிருமா, இம்மா நீ என்னை விட்டு போயிடாதம்மா, நான் அவன் என்கிட்டேருமா, நான் அவனை அவனை பார்த்துக்கிறேன், யார் என்ன கேள்வி பண்ணாலும் நான் லட்சியமே பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சுவான். ஆனால் அவன் சொல்லிவிடுவான், எப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிட்டோ இனிமேல் நான் ஒன்றும் வளர்க்க முடியாது, நான் என்னுடைய உருவத்தையும் நான் இருக்க முடியாது, நான் வாங்கின சாபம் முடிஞ்சு போச்சு, அதனால் நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் நாகக்கன்னியாக உடம்பு அதான் இடுப்புக்கு மேலே பெண்ணாக இருக்கும், உடம்பு கீழெல்லாம் நாகமாக இருக்கும், அப்படியே அவள் அப்படி தகுந்த வந்து அப்படி போயிடுவான். உடனே அப்படியே அம்மா அம்மா நான் இது பண்ணி பார்ப்பான், பின்னால் ஓடி பார்ப்பான், நீ வராதா என் பின்னால் வராதா, நீச்சு போ நீ திரும்பி போன்னு சொல்லிட்டு அது கண்ணுக்கு தெரியாமல் மறந்துதான். அப்புறம் அவன் என்னம்னா, நான் அவனே சம்பாதிச்சு பண்ணி அந்த நாகக்கன்னியை மாதிரி ஒரு சிலை செஞ்சு அது கோயில் வச்சு அவளை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அம்மாவை வச்சு சாமி தெய்வம் நினச்சி கும்பிட்டுக்கிட்டு இருப்பான்.